எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்தி இந்த அருமையான இந்த வேத தியானத்திலே கலந்து கொள்ளும்படி அழைப்பதில் மிகுந்த மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை குறித்து வேதவசனம் சொல்கிறது, அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல நிலமாய் பார்க்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் விசுவாசித்து தேவ சமூகத்தில் கர்த்தரின் மேல் தன்னுடைய கிருபை இரக்கத்தை கர்த்தர் பொழிய மாட்டாரா என்று காத்திருக்கிற அந்த பிள்ளையுடைய இருதயங்கள் தேவனுடைய பார்வையில நல்ல நிலம் போல காணும். வேத வசனம் சொல்கிறது, அது எதற்காய் தேவன் அந்த வார்த்தையாகி அந்த விதையை தேவன் அனுப்புகிறார், அது என்ன காரியம் ஆக வேண்டும் என்று தேவன் அனுப்புகிறாரோ அது வாய்க்கும். அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச்சுக்கே இடமில்லை, அது வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தில் காண்கிறோம், அவை ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் வாய்க்க செய்தான். அந்த வார்த்தையை வாசித்தாலே காரியம் வாய்க்குமா? அந்த வார்த்தையை தியானித்தாலே காரியம் வாய்க்குமா? இரவும் பகலோடு வேதத்தில் பிரியமாய் இந்த தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உலகத்திலே நாம் பல பல காரியம், குடும்ப வாழ்க்கை, அப்படியே கையின் பிரயாசங்கள், நாம் செய்கிற ஊழியம், எந்த காரியமான கர்த்தரதை வாய்க்க செய்தால்தான் அதில் நாம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், அதில் வளர முடியும். அது போலதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வளர பெருக நீங்கள் மேன்மையாக இருக்க கனத்துக்குரியவளாக இருக்க காரிய வாய்க்க, அல்லது காரிய சித்தி என்று சொல்லலாம். அது காரிய சித்தி. யோசிப்பார், காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். காரிய சித்தி, அவை காரிய சித்தி, தாவீது காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவை அந்த காரிய சித்தி கர்த்தர் உங்களுக்கு தரும் பொழுது தேவன் ஆச்சரியமாய் காரியங்களை நிச்சயமாய் உங்களுக்கு வாய்க்க செய்வான். வார்த்தை காரிய சித்தியை கொடுத்து உங்களுக்கு வாய்க்க செய்வான். நாம் 23 சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, நம்முடைய ஜீவன நாட்கள் முழுவதும் நம்ம ரெண்டு காரியங்கள் தொடரும் என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஒன்று நன்மை. நாம் என்ன நன்மையெல்லாம், எல்லா நன்மையும் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் சொன்ன ஏராளமாக நன்மைகளை, மிக சொற்பமானதை, மிக முக்கியமானதை நாம் தியானித்தோம். அதே போல தொடர்ந்து வேதவசம் கிருபை சூழ நாள் எல்லாம் நம்மை தொடரும். இந்த கிருபை என் மேல் இருக்கிறதா? நான் கிருபை பெற்றவன் தானா? கிருபை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறாரா? நான் கிருபையோடு தான் கூட இருக்கிறேனா என்று நாம் உள்ளத்திலே நாம் யோசித்தால், நான் எனக்கு கிருபை இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்தால், நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசி புத்தகம் 2:8 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். எபேசி 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதே இல்லை, இது தேவனுடைய. இதற்குள் நீங்க நுழைஞ்சிட்டீங்க, இந்த கிருபை பெறுவதற்குள்ளாக நீங்கள் அதற்குள் நீங்கள் நுழைந்து பிரவேசித்து விட்டால், இது தேவனால் உண்டானது, கிருபையினாலே விசுவாசம். ஆகவே கிருபை என்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகிறது. அவன் கிருபை பெற்றவன் தான். எத்தனை கோடி பேர் இந்த உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனை கோடி பேர் மரித்து போனார்கள், எத்தனை கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நீ எத்தனை கோடி பேர் வரப்போறாங்க, இத்தனை கோடிகள் முக்கியம் அல்ல, அதுல யார் கிருபை பெற்றவன் என்பதுதான் முக்கியம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனுடைய வாழ்க்கையில கிருபை அவனுக்கு ஒரு அடையாளத்தை வைத்து போகிறது, இவன் கிருபை பெற்றவன் என்பதற்கு. என்ன அடையாளம் உங்கள் மேல? அந்த அடையாளம் இருக்குது அவங்க மேல. நீங்கள் அப்படிப்பட்ட கிருபை பெற்றவர்களா? ரொம்ப எளிதாய் சொல்லிவிடலாம், கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆகவே ஒரு மனுஷன் மேல் தேவ கிருபை வந்து இறங்கும் பொழுது அந்த கிருபினாலே ஒருவனை கர்த்தர் உயர்த்துவது, ஒருவனை பயன்படுத்துவது, உன்னை ஆசீர்வதிப்பது, ஒருவனை மேன்மையாய் வைப்பது, இவை எல்லாமே ஆண்டவர் கிருபை பெறாமலே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சத்துரு சில பேரை உயர்த்துகிறான். அவன் வந்து கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட இந்த உலகத்தில் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை தாழ விழுந்து வழங்கு, எல்லாவற்றையும் தருகிறான். ஆண்டவர் தேவராய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அவை இந்த உலகத்தில் எல்லாரும் பல விதமான வாழ்க்கையில் உயர்ந்து மேன்மையடைந்து, ஐயோ மிக மிக உயர்ந்த பதவி, மிக உயர்ந்த அதிகாரம், அந்தஸ்து, எல்லாருக்கும் அதல்ல. கிருபை பெற்றோர்கள் மிக 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 வித்தியாசமானவர்கள், மிகவும் வித்தியாசமானவர்கள். நீங்கள் ஒருவேளை ஒரு குடிசையில் அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது மாளிகையில கோபுரத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை பிரயாணப்படும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கலாம், நலிவடைந்த நிலைமையில் கேட்கலாம், இல்லாட்டி பலவீனப்பட்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது நல்ல ஆசீர்வாதமான சந்தோஷமான நிலைமையில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எப்படி நீங்கள் கேட்டாலும் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருந்தால் என்ன நடக்குமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவன் உன்னை சந்திக்க தன்னுடைய கிருபை உன் மேல் வைக்கிறார். ஏன் அந்த கிருபை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? எந்த மனுஷனும் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த காரணத்தினால்தான் என்னை நீங்கள் ரட்சித்தீங்க என்று சொல்லவே முடியாது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் என்ன சாதித்தோம் ஆண்டவருக்காக, என்ன காரியங்களை நாம் செய்தோம், என்ன தேவனுக்காக நாம் சாதனை படைத்தோம், எல்லாம் வெறும் பாவம் தான், எல்லாம் தேவனுக்கு விரோதமான கிரியைகள் தான். பெருமை, அகந்தை, அசுத்தம், பாவங்கள், கேடுகள், அப்படியே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தோம். நாம் பாவிகளாயிருக்கையில்தான் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவை நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதுதான் அந்த கிருபை கர்த்தரை மேற்கொண்டு வைக்கிறார். அவை எந்த மனுஷனும், உலகத்தில் எந்த மனுஷனும், சில வேளை சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எங்களுக்கு நல்லது, அதெல்லாம் நல்லது, எங்கள் அம்மா எனக்காக எத்தனையோ காலமாக ஜெபம் பண்ணாங்க, நல்லது, அதனால அல்ல. அப்ப ஆண்டவரே அறியாத குடும்பத்தில் பிறந்தவங்க, யாரோ ஒரு நண்பன் என்ற ஒரு காலமா ஆண்டவர் குறித்து சொல்லிக்கொண்டே இருந்த, அதனாலதான் என்று சொல்லவே முடியும். எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க, உங்களால் ரசிக்க மாட்டாங்களா? நண்பர்களால் அல்ல, யாரோ போதகரால் அல்ல, ஆண்டோ நேரடியாய் உன் மேல் தன்னுடைய கிருபை கட்ட வைத்தார். ஆகவே உன் மேல் ஆண்டவர் கிருபை வைத்த ஆண்டவர் விசுவாசத்தினாலே பார்ப்போ. என்னுடைய விசுவாசம் அதுவும் இல்லை, வேதவசனம் சொல்ல அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகவே அவர் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில துவக்கினார். விசுவாசமும் கிருபையும் ஒன்றோடு ஒன்று இணைந்த பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம். அன்புடைய ரட்சிக்கப்பட்டோம் என்ற வார்த்தை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானது மாத்திரமல்ல. நீங்கள் வேதத்தில் யோயாக்கின் என்ற ஒரு ராஜாவை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இப்போ நமக்கு நேரம் இல்லை வாசிப்பதற்கு. அவன் 37 வருஷம் சிறைச்சாலையில் தண்டனை பெற்று, ஆனால் திடீரென்று பாபிலோன் ராஜா ஒரு நாள் அவனை சிறையிலிருந்து விடுவித்து அவனை தன் சிங்காசனத்தோடு அருகில் அமர வைத்து அவனுக்கு ராஜ போஜனத்தை, ஒரு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தான். ஒரு ராஜாவுக்குரிய சகல நன்மையில கொடுத்தான், காரணமே தெரியாது. அதே போலதான் ராஜாதி ராஜா எவனை சந்திக்க சித்தவை, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுது, எவனுடைய அக்கிரமங்களுக்கு அத்தனை என்ன இருக்க, அவன் பாக்கியமா, அவன் கிருபை பெற்றவன். நீங்கள் பாக்கியமானவர், உலகத்தில் உங்களை மாதிரி பாக்கியமானவர்கள் எவனுமே கிடையாது. எப்படிப்பட்ட கோடீஸ்வரன் கிடையாது, எப்படிப்பட்ட ஞானியும் கிடையாது, எப்படிப்பட்ட அதிபதியும் கிடையாது, எப்படிப்பட்ட தலைவனும் கிடையாது. நீங்கள் தான் பாக்கியமானவர்கள். என்னென்றால்
எல்லாருடைய ஆட்சி அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம், ஆனால் உங்கள் மேல் வைத்த ஆளுகை நித்திய 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 காலமாக. கிருபை பெற்றுக்கொள்ளுங்க, தொடர்ந்து கிருபை தியானிக்க போகிறோம். கிருபை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய தயவும் இறக்கமும் கிருபை உங்களோடு கொள்ளதாக. காட் பிளஸ் யூ.